हेलो फ्रेंड्स, वेलकम टू एन समयल उन्वसम। इन्नैक्कु नम्म रोड साइड ऑनियन समोसा एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। मिक्सिंग बौल्ल 1/2 कप अळवु मैदावा सेर्त्तुट्टु इदुक्कु तेवैयान अळवु उप्पु सेर्त्तुकोंगा। इदु कूडवे कால் ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க। இப்போ இதை mix பண்ணிக்கோங்க। mix பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க। ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைவேனா எப்போதும் சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சா போதும். இப்போ இத 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க। இத ஒரு பக்கமா எடுத்து வச்சிட்டு அடுத்து மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க। இது கூடவே பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க। இது கூட 1 ஸ்பூன் धनिया தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சீரக தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க। உங்களுக்கு அவல் சேக்க விருப்பம் இல்லனா ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சி துருவி சேர்த்துக்கோங்க। நல்லா mix பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏற்கனவே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் அடுத்து நம்ம தெளிக்கிற தண்ணியுமே போதும். இப்போ நல்லா mix பண்ணதும் இத மூடி போட்டு ஒரு பக்கமா எடுத்து வெச்சுக்கோங்க। அடுத்து மாவை ரொம்ப தின்னா திரட்டிட்டு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு 1 செகண்ட்க்கு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க। ரொம்ப நேர விட்டீங்கன்னா dry ஆயிடும், அதுக்கு அப்புறம் நமக்கு உருட்ட வராது। இப்போ இதே மாதிரி இன்னொரு ஷீட்டோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஷீட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்கொயர் ஷேப்ல கார்னர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க। இப்போ ஷீட்டுக்கு சென்டர்ல கட் பண்ணிக்கோங்க। மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா திரட்டி எடுத்துக்கோங்க। இப்போ நாம mix பண்ணி வெச்சத ஸ்டவ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பண்ணிட்டு அடுத்து ஓரத்துல மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க। பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திக்கா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க। இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் மாவு கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க। இப்போ ரெடி ஆயிடுச்சு।
இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இது ஃப்ரை ஆகிறதுக்கும் அதிக நேரம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இது கூடவே டொமேட்டோ கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.